இந்த உலகத்தில் புத்தகங்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு, பல பேருடைய தலையெழுத்து மாற்றிருக்கு, ஏன் பல பேருக்கு வாழ்க்கை பாதையே மாற்றிருக்கு. புத்தகங்கள் நிறைய நல்ல மனிதர்களை உருவாக்கியிருக்குங்க. புத்தகங்கள் சிறந்த பண்பாளர்களை உருவாக்கியிருக்கு. நல்ல புத்தகங்கள் நல்ல தலைமுறைகளை உருவாக்கியிருக்கு. அப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம நிச்சயமாக பொக்கிஷனை தானேங்க சொல்லணும். அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் அவ்வளோ சீக்கிரமாக உருவாகிறது இல்லைங்க. ஒரு புத்தகம் உருவாக கிட்டத்தட்ட பல பேருடைய உழைப்பு தேவைப்படுதுங்க. அறிவு களஞ்சியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகங்களை ஏற்றுவதற்கு நிச்சயமாக இயற்கை அன்னையின் அருள் தேவைப்படுதுங்க. ஒரு மனுஷன் தான் கற்றுக்கிட்ட விஷயத்த பொதுவில் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனம் தேவைப்படுதுங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த ஒரு சிலரால் மட்டுமே இப்படிப்பட்ட புத்தகங்களை ஏற்ற முடியும். இப்போ என் கையில் கிடைச்ச இந்த புத்தகத்தை பற்றி உங்கள் கையில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் நிலா ரசிகன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா ரசிகன் பேசிகிட்டு இருக்கேன். வெகு நாட்கள் கழித்து உங்களை காணொலியில் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குவியம் புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குவியம் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா என் கைக்கு வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. இப்போ தான் படித்தேன், இப்போ தான் இந்த வீடியோ போட முடிஞ்சது உங்களுக்காக. ரொம்ப ஒரு அற்புதமான புக் நண்பர்களே. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 176 பக்கங்களில் ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு புக்குன்னு சொல்லலாம். வெறும் கலர்ஃபுல்லான புக்கு மட்டும்தானா அதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு வந்து தினசேகரன். இப்போது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபோக்கஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அதோடய விளக்கப்படங்கள்லாம் சேர்ந்து கொடுத்து ட்ராயிங், டிஜிட்டல் ட்ராயிங்லாம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புக்கு. நான் நிறைய புக் பார்த்துருக்குறேன், நிறைய புக்கு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக நிறைய புக் பார்த்துருக்குறேன். இந்த எல்லா புக்குங்களும் மாதிரி இல்லாமல் இது ஒரு தனித்துவமாக இருக்குது. சொல்லப்போனால் தமிழில் இருக்கிறது மிகப்பெரிய பிடிச்ச விஷயமா இருக்குது. எல்லா கண்டென்ட்டுங்களையும் எல்லா கண்டென்ட்டுமே வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா மெமரி கார்டு, லென்ஸு, அப்பச்சர், ஐஎஸ்ஓ, இந்த வார்த்தைகளை நம்ம வெறும் வார்த்தைகளாலுமே கேட்டிருப்போம். அது என்ன பண்ணுது, ஐஎஸ்ஓனா என்ன பண்ணுது, ஷட்டர்னா அதோடய வேலை என்ன, அப்பச்சர்னா அதோட வேலை என்ன, இந்த பிளேடுங்களை என்னென்ன வேலை பண்ணுது, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு பிளைண்டாக மட்டும்தான் நம்ம ஃபோட்டோகிராஃபியை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த தமிழில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த அர்த்தம் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கிரகிக்கப்படுது இந்த வார்த்தைகள் எல்லாம். ஏன்னா தனியாக ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது இங்கிலீஷில் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னு சொல்லலாம், போயிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பார்த்திங்கன்னா அது தமிழில் படிச்சோன்னு உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். ஸோ அதே போல் தான் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே தமிழில் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் படிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டாலுமே கூட அந்த அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா சொல்ல வர கண்டென்ட் ரொம்ப தெளிவாக விளங்கிடும். ஸோ ஆரம்பத்தில் எனக்குமே படிக்க ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த புக்கை பற்றி நான் ரிவ்யூ போகணும்னு நினச்சேன். இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன், இப்போ தான் புக்கை ஃபுல்லாக முடித்தேன். குறிப்பாக லென்ஸுங்களை பற்றி பிரித்து பிரித்து சொல்லியிருக்காரு. ரொம்ப விண்டேஜ் லென்ஸுங்களை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு புக் போடுறதுக்கு முன்னாடி சும்மா மேம்போக்காக யாரும் சொல்லிட்டு போயிட முடியாது, சும்மா அசால்ட்டாக சைடு சொல்லிட முடியாது. இந்த புக்கை எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் ஸ்டடி பண்ணியிருந்தா, எவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணியிருந்தா, எவ்வளோ தூரம் தெளிஞ்சிருந்தா இந்த விஷயத்த புக்காக கொண்டாட முடியும். இதில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது புக்கோட அவுட்புட்டு. கிட்டத்தட்ட 176 பக்கங்கள் இருக்குது, 22 தலைப்புகள் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான எல்லா தலைப்புகள்லையும் பேசியிருக்குது. இந்த புக்கு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டால் அந்த கண்டென்ட்டை வெறும் வார்த்தைகளாக கடந்து போகாமல் ஒளிப்படங்களால் புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து எழுத்து மூலியமாக புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு, டிஜிட்டல் டிராயிங் மூலியமாக புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ரொம்ப மெனக்கெட்டிருக்காருன்னு சொல்லலாம். இந்த புக்கோட ஆத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிதினசேகரன் சொல்லத்தை போல தமிழகம் அறிந்த மிகப்பெரிய ஆளுமை. தமிழுக்கென ஒரு தமிழ் தனித்துவமாக ஒரு புக்கு வெளியே வந்திருக்கிறது உண்மையிலே இது பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நானும் ஒரு பார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் நிறைய ஒர்க் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்எஸ் பற்றி ரொம்ப தெளிவாக எழுந்திருக்காரு. ஹைஸ்பீட் சிங்கு எப்படி புரிஞ்சிக்கணும், ஹைஸ்பீட் சிங்கு என்ன மாதிரியான வேலை செய்யுது, இந்த கட்டைன்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதாவது ஹெச்எஸ்எஸ் பற்றி தெரியாதவங்க கூட இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அழகான விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த குவியம் புத்தகமில். இந்த புக்கோட மிகப்பெரிய ஹைலைட்டு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி தாங்க. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. ஸோ மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னா மிகப்பெரிய விலை உயர்ந்த கேமராக்களை பாவிக்கணும், இல்லைன்னா மிக மிக உயர்ந்த பொருட்களை பாவிக்கணும், அப்படி இல்லைன்னா மிக உயர்ந்த லென்ஸுகளை பாவிக்கணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பிகினராக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சே ஆகணும். அந்த விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. ஸோ அடிப்படையாக மேக்ரோ பற்றின புரிதலில் இந்த புக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும்.
அடுத்ததா அமுதன் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவைலபிள் லைட்டில் அதிகமாக படம் பண்ணுவார். அவைலபிளில் படம் பண்ணுறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அவைலபிளில் படம் பண்ணுறது ரொம்ப உயிர்ப்போடு இருக்குன்னு கூட சொல்லலாம், ரொம்ப இயற்கையோட யதார்த்தத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் எப்படி எடுக்கிறதுன்றது முதல் கூட சொல்லியிருக்காரு. இந்த நத்திங் பட் ஆம்பியன்ட் ஓன்லி அப்படிங்கிற ஒரு ஹாஷ்டேக் கூட கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட சமூக வலைத்தளங்களில் போயிட்டு முகநூலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நத்திங் பட் ஆம்பியன்ட் ஓன்லி, நத்திங் பட் என்பிஏஓ அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகேங்களா. இந்த ஹாஷ்டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய படம் வந்திருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இயற்கை ஒளிப்படங்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை உள்ள புக்கு பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வண்ணங்களின் மொழியறிவுன்னு சொல்லி ஒரு தனி கட்டுரை இருங்க. இந்த கட்டுரை பற்றி சொல்லவே தேவையில்ல. கலர்ஸை பற்றி ரொம்ப பிரித்து பிரித்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இந்த குவியம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான நூல்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த புக்கோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கலைஞனை உருவாக்குவது தான். ஏன்னா இந்த புக்கை படித்து பார்க்கும்போது உள்ளே இருக்கிற விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு மெக்கானிக்கலாக இல்லாமல், ஒரு மெக்கானிசம் மட்டும் கற்றுக்காமல், ஒட்டுமொத்தமாக இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கணும், என்னென்ன விஷயங்களை தேடணும், எதையெல்லாம் கவனம் செலுத்தணும், எதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 22 கட்டுரைகளும் இதை தான் சொல்ல வருது. ஸோ இதை நீங்கள் படித்த பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். தமிழில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கன்வே ஆகும். இந்த புத்தகத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்க முடியும். இதுக்கான சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.amidhinibooks.com போங்க. இந்த புத்தகத்தை பற்றின விரிவான தகவல்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நூலோட ஆசிரியர் பற்றின தகவல்கள், இதில் யார் யார் என்னென்ன மதிப்புரைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை நிறைய கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்தை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல அதிகமாக பார்க்க முடியும் உங்களால். அடுத்ததாக நூலை பெற அப்படிங்கிற டேபை டிக் பண்ணுறதன் மூலயமா அங்கேருந்து உங்களுக்கு இந்த நூலை பை பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கை வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இங்கேருந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு பணத்தை ஷேர் பண்ணி நீங்கள் புக்கை இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்தும் வாங்கிக்க முடியும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச நூல், தினமும் படிச்சுட்டே இருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ்ட்டு நான் படிச்சுட்டு முடிச்சுட்டுன்னு சொல்ல முடியல. திரும்ப திரும்ப நான் படிக்கிறதுனால இந்த புக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை கிஃப்ட் பண்ண அமைதன் தினசரன் சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை பொதுவெளியில் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அப்படிப்பட்ட இந்த பொது மனசு இல்லை, இந்த பெரிய மனசு இல்லை, இந்த அமுதன் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் எல்லாட்டு.